சார், இந்த 2.5 வருஷத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மந்திரிகள் ஒரு மாதிரி புலம்பி தள்ளி முதல்வரின் தூக்கத்தை கெடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கவுன்சிலர்களின் அராஜகம் அது ஒரு பக்கம் நாள்தோறும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சென்னையில் போன வருஷம் பார்த்தோம்னா 33வது வார்டு தாம்பரம் மாநகராட்சியின் வார்டு கவுன்சிலர் சுரேஷுங்க கூடியவர் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை வந்து மிரட்டுறாரு. அந்த காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த ஆண்டு திருச்சி அருகே இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலர் நித்யா அப்படிங்கக்கூடிய அவருடைய கணவர் வெற்றி செலவன் அருளாளோட ரோட்டில் சிலரை வெட்டுறதுக்கு ஓடி வர்றாரு. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, நெல்லை மாநகர அந்த இந்து முன்னணியின் பேட்டையில் இருக்க அந்த இந்து முன்னணியின் துணைத் தலைவர் ஐயப்பன்க கூடியவரை திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் 20வது வார்டு கவுன்சிலர் ஷேக் மன்சூர் அப்படிங்கக்கூடியவர் வெட்டியிருக்காரு அருவாலால். அதை தடுக்க வந்த காவல் உதவி ஆணையரையும் அவர் அடிச்சிருக்காரு. அதன் பிறகு இந்து முன்னணி வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருவோம், நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போது இந்த ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியதுனாலேயே இவர்களுக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் வந்திருக்கா, இல்லை கவுன்சிலர்கள் எல்லாம் பேசிக்காகவே அவங்க வந்து தொழிலே இதுலேருந்து தான் அவங்க அந்த தொழிலுக்கு வந்திருக்காங்களா, இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திராவிட ஆட்சியை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்து வியக்கத்தக்க திராவிட மாடல் ஆட்சின்னு இன்றைக்கும் சொல்லு. ஒரு பக்கம் என்னை தூங்க விடாதீங்க, தூங்க விடாதீங்க, தூங்க விடுங்க, தூங்க விடுங்க அப்படின்னு எல்லாட்டையும் பிச்சை கேட்குறாரு. இன்னொரு பக்கம் எந்த கும்பனும்னு பேசுகிறாரு. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்க்கணும். பிரச்சனை திமுக காரன்ட்டு இருக்கா, இவர்கிட்ட இருக்கா? இவருக்கு கண்ட்ரோல் இல்லையா கட்சியில்? ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாள் டிஆர் பாலு பேசும்போது, உதயநிதியை பற்றி பேசும்போது யார் சொல்லியும் அவர் கேட்கறது இல்லை, அப்பா சொல்லியே கேட்கறது இல்லை, அப்பா சொன்னால் தான் கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளை வந்து எந்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. அப்போ ஒரு பிள்ளை தான் அப்படி இருக்கணுமா, திமுகவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கணுமா? உரிமை இருக்குல்ல, அது என்ன உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கா? என்ன மேல் சொல்கிறது கேட்காமல், மற்றவங்க சொல்கிறத கேட்காமல் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது அந்த உரிமை. இங்கே வாரிசு கட்சியெலாம் சொல்லக்கூடாது, இந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இப்படி நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், இந்த உரிமை பிரச்சனையாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னீங்க, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக. இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு, 2.5 வருஷம் ஆச்சு. முதல்ல நாங்கள் 100 நாள்லேயே ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டோம். அதனால் அப்படி லிஸ்ட்டு போட்டால் இன்றைக்கி செய்திகள் சிந்தனைகள் இன்றைக்கி முடிக்க முடியாது, அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அது திமுக ஆட்சியில் இருப்பது மட்டும்தான். இது அது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு எத்தனை நடந்தது? பிரியாணி கடையில் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கல, அதுக்கு காசு போடலை, வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக வந்துகிட்டே இருந்ததா இல்லையா? திமுக என்றாலே அது ரவுடிகளினுடைய கட்சி தான், வன்முறை கட்சி தான். இது ஒரு பக்கம். திருநெல்வேலி சம்பவத்தில் அதில் மதம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆய்வு அதில் இருக்கு. ஏனென்றால் அடித்தவர் திமுகவினுடைய கவுன்சிலர் முஸ்லீம், அவர் யாரை தாக்கியிருக்கிறார், அவர் இந்து முன்னணி. அப்போ ஹிந்துக்கள் மீது இந்த அரசாங்கம் தாக்குதல் நடத்தினால், அதுவும் சிறுபான்மையினர் தாக்குதல் நடத்தினார், கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு திமிர் இருக்கலாம்ல. இது ஏன் வெறும் நான் கவுன்சிலராக மட்டும் பார்க்கணும்? கவுன்சிலராக பார்த்தா ஹிந்து 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 ஹிந்து, ஒரு டிராஃபிக் போலீஸை அடிக்கிறான், அவனும் ஹிந்துவாக இருக்கான், இவனும் ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை ஒரு செக் போஸ்ட்டில் இருக்கிற இவர் அடிக்கிறான், அதெல்லாம் இல்லை. இங்கே தகராறு ஏன் வந்தது? வெறும் ஹிந்து தகராறாக பார்க்கல, ஏனென்றால் இந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட கவுன்சிலரை அரசு செய்ய வேண்டும் என்று இந்து முரணி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறது. அதனால் இது ஒரு கவுன்சிலருக்கும் ஒரு சாதாரண ஒரு வாக்காளருக்குமான பிரச்சனையாக நாம் பார்க்கல. இதில் ஒரு ஹிந்து இஸ்லாமிய பிரச்சனை, அதாவது ஹிந்தி இஸ்லாமிய பிரச்சனைங்கிற வார்த்தை தப்பாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய அடாவடி பிரச்சனை இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்துக்கள் மீது தைரியமாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. காவல்துறை அதிகாரியுமே தாக்கப்பட்டிருக்காரு சார், ஆகையினால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தி எப்போது வருது? இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் வருது.
செய்தி கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறாங்க, இந்து முன்னணி பிரமுகர் காவல்துறை எஸ்ஐயை தாக்கிய திமுக 20வது வார்டு கவுன்சிலர் கைது, அப்படி தான் வருதே தவிர. அப்போ என்ன அர்த்தம், காவல்துறையில் 4 பேர் கேட்டிருப்பான், ஐயோ இந்துவை அடிச்சுட்டா பரவாயில்லையா, நம்மளையே அடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டாமா ஐயா அப்படின்னு கேட்டிருப்பான். இந்த புத்திசாலி இந்துவை மட்டும் அடிச்சுட்டு காவல்துறை அதிகம் அடிக்காமல் போயிருந்தால் கூட கைது பண்ணியிருக்காது இந்த அரசாங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்துக்கள் மீது பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு அரசு இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் இது திரும்பாமல் இருக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு.